வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட ப்ராபப்ளி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபோன் தான் வந்து இருக்குது, சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸோட சைஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை வந்து சார்ஜர் இருக்காதுன்னு. ஸோ இதில் சேட்லி பார்த்தீங்கன்னா சார்ஜர் தரல, ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோனோட ஃப்ரீயாக இந்த 25 வாட்ச் சார்ஜருமே வந்து ஃப்ரீயாக தராங்க. இது போக இவங்க இன்னும் நிறைய எக்கச்சக்கமான எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அது என்னங்கிறத வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பற்றி பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல, ஐ மீன் ஸ்பெக்ஸ் எதுவுமே பெருசாக கொடுக்கல. இதோட ப்ரைஸ் மட்டும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1,32,000 வந்து போட்டிருக்காங்க, ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 1,10,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன், வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கும், டைப் சி கேபிள், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து பேப்பர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோன் கிட்ட வருவோம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஃபீல் ஆகுது. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர். சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் சாம்சங்கோட அஃபீஷியல் ஆத்தரைஸ்ட் டீடைல் ஷாப். இங்கே பட்ஜெட் எம் சீரீஸ் எஃப் சீரீஸ் ஃபோன்லேருந்து மிட்ரேஞ்ச் ஏ சீரீஸ் ஃபோன்லேருந்து ஃப்ளாக்ஷிப் எஸ் சீரீஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் கரூரில் இவங்க கிட்ட மட்டும்தான் சாம்சங்கோட ஜி ஃபோல்ட் அண்ட் ஜி ஃப்ளிப் சீரீஸ் ரெடி ஸ்டாக்கோட அவைலபிளாக வந்து இருக்குது. ஜி ஃபோல்ட் அண்ட் ஜி ஃப்ளிப் சீரீஸ் கூட பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க, சூப்பர். கடைசியாக சாம்சங்கோட எல்லா அஃபீஷியல் ஆக்சரிஸ் இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஸோ சாம்சங்கோட அஃபீஷியல் ஆஃபர்ஸ் போக இவங்க நிறையா ஸ்டோர் ஆஃபர்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் இங்கே ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். இவங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவை நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லி சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் ப்ரீபுக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 ருபீஸ் வர்த்துள்ள கேலக்ஸி வாட்ச் 4 வரும், 3,000 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 8,000 ருபீஸ் அப்கிரேட் ஆஃபருமே வந்து தராங்க. இது போக இவங்க வந்து நிறையா ஸ்டோர் ஆஃபருமே வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த 25 வாட்ச் சார்ஜர் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 mAh பவர் பேங்க் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக ஒரு கேஸுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லிட்டரலாக நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினா போதும் உங்களுக்கு ஆக்சரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே நோட் சீரிஸ் மாதிரி பாக்ஸி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸி டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே வந்து இருக்குது. அப்புறம் கேமரா மாடியூல்னு வரையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா டிசைன் வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நார்மல் கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாகவே வந்து இருக்கும். அப்புறம் மெட்டல் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்மர் அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நார்மல் அலுமினியமோட 15% வந்து பெட்டராக இருக்குன்னு வந்து சாம்சங் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 228 grams. ஆனால் சீரியஸாக இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டாக வந்து தெரில, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து 3 கலரில் தான் வந்து கிடைக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர்லாம் இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து சென்டர் பஞ்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்வ்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கர்வ்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால இந்த ஃபோன் பார்க்கனால பெஸ்ட்லெஸ்ஸாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.8 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட பெஸ்ட் டைனாமிக் அமலை டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் ஹெச்டி ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் ஹெச்டி ப்ளஸ் வரைக்கும் சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 120 Hz சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப்டிவ் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 Hz 120 Hz வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். அப்புறம் ஸ்க்ரீனோட கலர் மோட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 mode வந்து கொடுத்துருக்காங்க, விவிட் அப்புறம் நேச்சுரல். அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இதுலேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னா அஃப்கோர்ஸ் இதோட பிரைட்னஸ் தான். ஸோ இந்த ஃபோனில் நமக்கு வந்து 1750 nits வரைக்கும் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், பிரைட்னஸ் மேக்ஸிமம் வச்சனால ஸ்க்ரீனே வந்து ஃப்ளிக்கர் ஆகுது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக எந்த ப்ராப்ளம்ஸே வந்து இருக்காது. அடுத்து ப்ராசர் அடையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் வந்து 4 nanometer பில்ட் பண்ண குவால்காமோட லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே சாம்சங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸினோஸ் சிப் தான் வந்து தருவாங்க, ஆனால் இந்த வாட்டி பரவாயில்ல நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சிப் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சிப்க்கான டெடிக்கேட்டட் வீடியோ நான் வந்து முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரேம் டைப்புன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR5 RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா UFS 3.1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடய ரொம்ப அட்வான்ஸான ஒரு வெர்ஷன். ஸோ அன்லாக்கிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது வந்து செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, சாம்சங் வந்து இது வந்து கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய 1+9 Pro பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் அப்படி இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக தம் ரெஸ்ட் ஆகிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்கிறேன். அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த வாட்டி 45 W சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா 45 W 25 W அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் 25 W சார்ஜர் தான் வாங்குறது சீப் அண்ட் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஹெல்த் கன்சிடர் பண்ணும்போது 25 W சார்ஜர் தான் வந்து பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட ரொம்ப யூனிக்கான விஷயமான இந்த ஃபோனோட எஸ்பென் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட் சீரிஸ் மாதிரி எஸ்பென்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லேட்டன்சி ரேட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2.8 ms தான், அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, லிட்டலாக வந்து ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எஸ்பென் வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது வந்து நான் என்னோடய ஃபுல் ரிவியூவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னு நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க, சவுண்ட் நல்லா லவுடாக இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்துச்சு, கீழேயும் சரி மேலேயும் சரி நல்லா பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோன்ஸோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான அதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP f/1.8 aperture வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OIS-க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 MP ultra wide f/2.2 aperture வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10 MP telephoto lens 3x optical zoom வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f/2.4. ஸோ இந்த லென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OIS-க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10x 10 MP telephoto lens வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு வந்து OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f/2.4. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெட்டர் ஆட்டோ ஃபோக்கஸிங் கோசரம். அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 MP செல்ஃபி கேமரா f/2.2 aperture வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மெயின் லென்ஸ்லேயே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து 3x telephotoலையுமே வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதில் வந்து 100x வரைக்கும் ஸ்பேஸ் ரூமுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 20x வரைக்கும் போய்க்க முடியும். அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 8K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும், வேறு லெவல். அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, ப்ரோ வீடியோ இருக்குது, சிங்கிள் டேக் இருக்குது, நைட் மோட் இருக்குது, ஃபுட் பனோரமா, சூப்பர் ஸ்லோ மோஷன், ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ், போர்ட்ரேட் வீடியோ, டேரக்டர் வியூன்னு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியான கேமரா சாம்பிள்ஸ் தான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபோனுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு கேமரா ரிவ்யூ வந்து வரும்போது ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும்.
அடுத்து சாஃப்ட்வேர் நிறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கலர் பேலட்ஸ். ஸோ அந்த கலர் பேலட் சூஸ் பண்ணி நம்ம வந்து சிஸ்டம் லெவலில் வந்து இந்த யூஏயோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ சாம்சங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கூகுளோட ஃபீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வைப் பண்ணலாம். அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டைலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சாம்சங்கோட டைலர் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்சங் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 4 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 இருக்கா, ஸோ நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 16 வரைக்கும் அப்டேட்ஸ் வந்து வரும். அப்புறம் அது போக நமக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ லிட்டரலாக இந்த ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கான அப்டேட் வந்து இருக்குது. ஸோ வேறு லெவல். ஸோ பிக்சலே பார்த்திங்கன்னா அது வந்து மிஞ்சிருச்சு. அப்புறம் 1UAயோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து 4.1 தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில அந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 110,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 512 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 119,000. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ப்ரைஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஃபோன் வந்து இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாட்ச் 4 பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து அரௌண்டு 80-90,000 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்துன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு வந்து சொல்லலாம். மெயினாக இந்த எஸ்பென் கோசரமே வந்து சொல்லலாம். அதனால் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.